தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதத்திற்கு தேவையான 44,000 மெட்ரிக் டன் யூரியா காரைக்கால் தனியார் துறைமுகத்திற்கு வந்ததை அடுத்து உரத்தை தேவைக்கேற்ப பிற மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், கூடுதல் விவரங்கள் என்ன? வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு தேவையான 44,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் காரைக்கால் துறைமுகத்திற்கு தற்போது வந்திருங்கிருக்கிறது. கப்பல் மூலம் வந்திருங்கிருக்கிய யூரியா உரத்தை வந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் காரைக்கால் இருக்கக்கூடிய காரைக்கால் போர்ட் தனியார் துறைமுகத்தில் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே உர தட்டுப்பாடு, யூரியா உர தட்டுப்பாடு என்பது கிடையவே கிடையாது என்று அரசு சார்பாகவும் வேளாண் துறை சார்பாகவும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கூடுதலாக உர தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் கையிருப்பு வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த உரம் வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்திற்கு தேவையான 27,140 மெட்ரிக் டன் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த உரத்தில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து 1573 மெட்ரிக் டன் யூரியா உரமும், 110 மெட்ரிக் டன் டிஐபி, 353 மெட்ரிக் டன் பொட்டாஷ், 726 மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் உரம் அனைத்து வேளாண் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களிலும் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த உரங்களானது இறங்கியதை அடுத்து அதனை வந்து 45 கிலோ மூட்டைகளாக பேக்கிங் செய்யப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த யூரியாவுடைய தரம் எப்படி இருக்கு, வந்து இறங்கக்கூடிய பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டிருக்குதா, பேக்கிங் செய்யக்கூடிய பணிகள் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு உள்ளிட்ட ஆய்வுகளை வந்து வேளாண் துறை அதிகாரிகள்ட்ட வந்து கேட்டறிஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த யூரியா உரமானது ரயில் மூலமாகவும் சாலை மார்க்கமாகவும் தமிழ்நாட்டிற்கு உர தட்டுப்பாடு தேவைக்கேற்ப அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.